நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம். நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு வெளியே இருக்க அந்த ஃப்ளஷ்ஷு மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கப் ரைஸ், கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி ரைஸ் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2-3 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக தாளிக்கிற ஐட்டம் நான் செய்யும் போது என்னென்னு சொல்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு கடுகு, கடுகு நல்லா வெடித்த உடனே அதில் வந்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலைப்பருப்பு, உளுந்து இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இது மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு, இதோடைய நம்ம துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நெல்லிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும், தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கினாலே இது வெந்துடும். நெல்லிக்காய் வதங்கிடுச்சு, அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நெல்லிக்காய் ரைஸ் இது. இப்போது காலகட்டத்துக்கு வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குற சாப்பாடு எது எதுன்னு தேடி தேடி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. நெல்லிக்காய் அந்த விதத்தில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க.